அண்ணையார் மகனவனுக்கு தெரியுமா? அண்ணக்கார மகன் அவனுக்கு தெரியுமா? கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. என்ன தைரியம் இருந்த அந்த காரியத்தை செஞ்சிருப்பி? அப்படி என்னன்னு தப்பு பண்ணிட்டேன். என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இந்த வீட்டு கன்னி பொண்ணு பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு வளையல கூட தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நீ கையில போட்டுக்கிற வளையல் வேற, கையை பிடிக்கிறவன் வேற. உன்ன செல்ல கொடுத்து பட்சத்தை படிக்க வச்சபார். அந்த திமிரில அப்படி பேச இனிமே இந்த வீட்டு வாசம் அப்படி தாண்ட கூடாது. முதல்ல எவனாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. வாசப்படிய தாண்டாதன்னு சொல்லுங்க, கேக்குறேன். அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க, பார்க்காம இருக்கேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா அப்பருக்கு அப்புறம் அவளை பேருக்கே நையாண்டி பேசுறியா நீ? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. அந்த பண்ணையார் பேர சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேட்கிறேன், நீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? போகட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்வ? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ண கண்ணு பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கண்ணு பொண்ணா இருக்க வைக்க போறியப்பா? கோபப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு வேணாலே தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்கள்கிட்ட எந்த குறையும் நான் சொல்லலப்பா. என் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நான் கிடையாது முடியாது. என் தங்கச்சி மணிமாறனுக்கு மனைவியா இருந்து பிரயோஜனம் இல்ல. பெரிய பண்ண யாருக்கு மருமகள் ஆகணும். ஆமா, அப்படின்னா எங்க அப்பா அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அடே நிச்சயமா ஐயா, இன்னைக்கு உங்க அப்பா என்ன விரோதியா தானே நினைக்காரு? உங்க அப்பா மட்டும் என்ன, உங்க குடும்பமே என்ன விரோதியா தானே நினைக்குது? இந்த நிலைமையில எப்படி என் தங்கச்சி உங்க குடும்பத்துல வந்து வாழ முடியும்? இவர் படிச்சவர், அந்த அளவுக்கு விட மாட்டாரு. என்ன செய்வாரு? பொண்டாட்டிக்கு படிச்சுட்டு தனி கொடுத்த போயிடுவாரோ? போற ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பாண்டிய தங்கச்சி வீட்டுக்குள்ள போது குடும்பத்தை பிரிச்சு நான் பேசிக்க மாட்டாங்க. இந்த பார், இப்ப எப்படி வேணாலும் அழுவட்டும், ஆனா காலங்காலத்துக்கு அவள் அழவேண்டாம். அதை பார்த்து என்னால் சகிக்க முடியாது. அப்ப எங்க வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்ட நீங்க சம்மதிப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடந்துட்டா வேலைதாரத்துடைய தகுதி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.